கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசால் தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகம் சார்பில் வழங்கப்படும் அடையாள அட்டை வழங்கும் விழா மற்றும் கைவினை கலைஞர்களுக்கான மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்றது. கைவினை கலைஞர்களுக்கான அரசின் சலுகைகளை பெற்றுத்தர வேண்டும், ஒவ்வொருவரும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்வோம், அதன் மூலம் வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நெல்லையில் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் இலவசமாக கைவினை தொழில் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இதில் பயந்து தேர்வு பெற்றவர்களுக்கு இந்து மத்திய அரசின் அடையாள அட்டை வழங்கும் விழா நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்ட அறிவியல் மைய அதிகாரி எஸ் எம் குமார், ராணி அண்ணா மகளிர் கல்லூரி முதல்வர் சி வி மைத்திலி ஆகியோர் அடையாள அட்டை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார். கைவினை கலைஞர்கள் இந்த மாநில அரசு பூம்புகார் கைவினை கலைஞர்கள் அடையாள அட்டை பெறுவதன் மூலம் ஒரு இணையதளம் இலவசமாக தொடங்க முடியும். ரூபாய் 12,000 வரை ஆகும் செலவு முற்றிலும் இலவசமாகிறது. அதேபோல் மத்திய அரசின் தமிழ்நாடு கைத்தறி தொழில் வளர்ச்சி கழகம் அடையாள அட்டை வழங்குகின்றனர். இந்த அடையாள அட்டை பெறுவதன் மூலம் கைவினை கலைஞர்கள் தயாரித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசு பொருட்காட்சிகளில் இலவச கடைகள் பெற்று பயனடைய வாய்ப்புள்ளது. மேலும் தொழில் செய்வதற்கு குறைந்த வட்டியில் மானியத்துடன் கடன் கிடைக்கும். அடையாள அட்டை உள்ள கைவினை கலைஞர்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. பென்ஷன் வழங்குவதற்கான முயற்சியும் அரசு எடுத்து வருகின்றன. இதனை கைவினை கலைஞர்கள் மற்றும் கைத்தொழில் கற்று அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பயனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.